பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தபோது அவருடைய மிக முக்கியமான அம்சங்களில் திட்டங்களில் ஒன்றாக இலங்கை அரசாங்கம் இலங்கை தமிழர்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாடு அதோடு கூட இந்திய தமிழ் மீனவர்கள் துன்புறுத்தப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாடு இதற்காக பல்வேறு பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசாங்கத்தோடு நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த பேச்சுவார்த்தைகள் மிக சுமூகமாக நடைபெற்றிருக்கின்றன எந்த காரணத்தை கொண்டும் இந்திய தமிழ் மீனவர்களை இலங்கை அரசாங்கம் துன்புறுத்தக்கூடாது தேவையில்லாமல் அவர்களை கைது செய்யக்கூடாது என்கின்ற ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன இருதரப்பைச் சேர்ந்தவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையிலே நம்முடைய மீனவ சகோதரர்கள் நேற்றைய தினம் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதை வன்மையாக நாம் கண்டித்திருக்கின்றோம் நேற்றைய தினம் ஒரு மீனவ சகோதரர்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்பது இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒத்துக்கொண்ட விஷயத்தை அவர்கள் முழுமையாக கடைபிடிக்க தவறியிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகின்றது இலங்கை அரசாங்கத்தை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ராஜபக்சேனுடைய நிலைப்பாட்டை இன்றைய இலங்கை அரசாங்கம் கையில் எடுப்பது மிகவும் கண்டனத்திற்குரியது இலங்கை அரசாங்கத்தோடு இந்திய அரசாங்கம் சுமூகமான ஒரு உறவை வைத்துக் கொள்ள விரும்பி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதற்கு இலங்கை அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இந்திய அரசாங்கம் கட்டாயமாக இது குறித்து கடும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் இது குறித்து இன்று உடனடியாகவே வெளியுறவுத்துறையினுடைய அமைச்சரோடு நான் பேசியிருக்கின்றேன் அவர் நீட் தேர்வு காவிரி மேலாண்மை வாரியம் நெடுவாசல் பிரச்சனை இது சம்பந்தமாக தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறார்கள் என்ன நெடுவாசல் யார் கொண்டு வந்தது யாருடைய காலத்தில் இது கொண்டு வரப்பட்டது 1990 யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க 2006 யார் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க 2008 2007 இந்த காலகட்டங்களில் யார் இருந்தாங்க யார் கொண்டு வந்தது நெடுவாசல் என்பது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் இல்லை என்பதை அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைக்கு விலை இல்லாமல் போய்விடுகிறது எதற்காக இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல நாளைய தினம் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் விசாரணை கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக போராட்டங்களை தமிழகம் முழுவதும் அறிவித்திருக்கிறார்கள் அதுக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு அறிக்கையா அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருந்தபோது 2 கமிஷன் அறிவிப்பேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார் ஒன்று ஜல்லிக்கட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாக விசாரிப்பதற்கான ஒரு கமிஷன் விசாரணை கமிஷன் இன்னொன்று வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவங்க மரணத்தை குறித்து சந்தேகங்கள் விசாரிக்கப்படுவதற்காக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் சொன்னார் முதல் விஷயத்தை அவர் பண்ணிட்டார் ரெண்டாவது விஷயம் ஏன் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது அவங்க தான் விளக்கணும் அதை வலியுறுத்தி தான் இப்போ வந்து இந்த அரசாங்கம் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை வந்து இன்றைய அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி தமிழ்நாட்டில் அமைச்சராக இருக்கக்கூடிய சொல்லியிருக்கிறாரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஓபிஎஸ் அவர்கள் மீது அவங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அது என்ன குற்றச்சாட்டு மரணத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்னா ஏதாவது நிகழ்ந்திருக்குதா இதெல்லாம் அவங்க விளக்கம் சொல்லணும் இது நாம் சொல்லக்கூடிய முதல்
விசாரிக்கப்படும் என்று சொன்னால் முதலில் விசாரிக்கப்பட வேண்டியவர் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னால் விசாரணை தேவைப்படுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சரே ஒத்துக்கொண்டதற்கு சமம்.